அமல்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும், ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது வார ராசி பலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம். 29/5/2023 முதல் 4/6/2023 வரையிலான பலன்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம். சூரியன் ரிஷபராசியிலும், செவ்வாய் கடகராசியிலும், புதன் மேஷராசியிலும், குரு மேஷராசியிலும், சுக்கிரன் மிதுனம் மற்றும் கடகராசியிலும், சனி பகவான் கும்பராசியிலும், ராகு மேஷராசியிலும், கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். சனி பகவானை அதிபதியாக கொண்டுள்ள மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் 5ஆம் இடத்திலும் இருக்கின்றார். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும், பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாகவும் கையாளுங்கள். தேவையற்ற செலவுகளும் ஏற்பட்டு கையிருப்பை குறைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சந்திரனின் இடப்பெயர்ச்சிகள் வியாபாரத்தை வெற்றிகரமாகவும் கொண்டு செல்லும். சிறு வியாபாரிகள் நல்ல பலன்களையும் பெறுவார்கள். செவ்வாய் 7ஆம் இடத்திலும் இருக்கின்றார். கட்டுமான தொழில், நிலம் விற்பனை போன்றவைகள் நல்ல லாபத்தை தருவதாகவும் இருக்கும். புதன் 4ஆம் இடத்திலும் இருக்கின்றார். ஐடி ஊழியர்கள் தங்களுடைய அறிவுத்திறனை வெளிப்படுத்தி புகழையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். குரு பகவான் 4ஆம் இடத்திலும் இருக்கின்றார். சகோதர சகோதரிகளுக்கு திருமணத்தை நடத்தியும் வைப்பீர்கள். சுக்கிரன் 6ஆம் இடத்திலும் இருக்கின்றான். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மாணவர்கள் படிப்பில் மிகுந்த அக்கறையும் காட்டுவார்கள். சனி பகவான் 2ஆம் இடத்திலும் இருக்கின்றார். அரசாங்க காரியங்கள் மிகுந்த இடையூறுகளை தருவதாகவும் இருக்கும். ராகு 4ஆம் இடத்திலும் இருக்கின்றார். தாயார் வழியில் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். கேது 10ஆம் இடத்திலும் இருக்கின்றான். வரா கடன்கள் வசூலாகி மன நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். புதன் பகவான் நன்மைகளையும் தருவார். நீங்கள் நினைத்த காரியத்தை சாதித்தும் காட்டுவீர்கள். உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். முயற்சிக்கு ஏற்ற லாபமும் உண்டாகும். உங்களுடைய செயல்களில் லாப நிலை நன்றாகவும் இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கும். அரசு வழியிலான முயற்சிகள் கடும் முயற்சிக்கு பின்பு ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். தொழிலில் இருந்து வந்த மந்த நிலையும் மாறும். செயல்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான கவலைகளும் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மூத்த மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழிலை முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளும் அமையும். உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் நல்ல பலன்களையும் காண்பீர்கள். திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கும் வரன் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகளும் வந்து சேரும். நிலம், கட்டிட தொழில் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு நல்ல தீர்ப்பும் உண்டாகும். உங்களுடைய எதிரிகள் உங்களை அனுசரித்தும் செல்வார்கள். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நல்ல பலன்களை காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. போட்டிகளில் எண்ணிய வெற்றியையும் காண்பீர்கள். மனதிற்கு நெருங்கியவர்களின் விருப்பங்களை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீர்கள். செயல்பாடுகளில் மாற்றங்களும் உண்டாகும். தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதிற்கு விருப்பமானவர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்தில் கூட்டாளிகளின் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். கோபத்தை குறைத்து நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. தீர்ப்புகளில் எதிர்பார்த்த முடிவுகளும் வந்து சேரும். பணிபுரியும் இடங்களில் பொறுப்புகளும் அதிகரிக்கும். இந்த வாரம் நீங்கள் வாராகி அம்மனை வழிபட்டு வருவதும் நல்லது. சிவபெருமானை வழிபட்டு வருவது மனதிற்கு தெளிவினை தருவதாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவும் மன நிறைவை தரக்கூடியதாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.